அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சியினர் மறைந்த ஜமீன் முருகதாஸ் தீர்த்தபதிக்கு முதலாம் ஆண்டு நினைவு அஞ்சலி செலுத்தினர். நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரத்தை அடுத்த ஜமீன் சிங்கம்பட்டியில் மறைந்த ஜமீன் முருகதாஸ் தீர்த்தபதிக்கு முதலாம் ஆண்டு நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டது. இதில் அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சியினர் ஜமீன் முருகதாஸ் தீர்த்தம் பகுதியின் திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்திய பிறகு அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சியின் நெல்லை மாவட்ட இளைஞரணி பொதுச் செயலாளர் பேச்சிமுத்து, களக்காடு ஒன்றிய செயலாளர் ராஜகோபால், தெற்கு பாப்பான்குளம் ஆனந்த், சிங்கம்பட்டி தங்கராஜ் மற்றும் அக்கட்சியினர் தமிழக அரசுக்கு மறைந்த முன்னாள் முருகதாஸ் தீர்த்தபதிக்கு மணி மண்டபமும் பள்ளி கல்வித்துறையில் இவரது வரலாற்றை பாடமாக இயற்றப்பட வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். வணக்கம். அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சியின் சார்பாக மறைந்த சிங்கம்பட்டி ராஜா முருகதாஸ் தீர்த்தபதி அவர்களுக்கு முதலாம் ஆண்டு நினைவஞ்சலி இன்று நடைபெற்றது. அதில் அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சியின் மாநில இளைஞரணி தலைவர் சிவை சுரேஷ்சேவரின் சார்பாக, மாவட்ட இளைஞரணி செயலாளர் பேச்சிமுத்து சார்பாகவும், அக்களக்காடு ஒன்றிய செயலாளர் ராஜகோபால் மற்றும் ஆனந்த் அவர்களின் சார்பாக நினைவஞ்சலி மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. மற்றும் தமிழக அரசுக்கு சிங்கம்பட்டி மறைந்த ராஜா அவர்களுக்கு மணிமண்டபம் கூடிய சிலையும் மற்றும் அவருடைய வரலாறு தெரிவிக்கும் விதமாக தமிழ்நாடு பாட புத்தகத்தில் அவருடைய வரலாற்றை சேர்க்கும் விதமாகவும் இன்று தமிழ்நாடு அரசு கோரிக்கையாக வைக்கப்படுகிறது.